ஆயுர்வேதம் எப்ப யூஸ் பண்ணலாம், அலோபதி எப்ப யூஸ் பண்ணலாம், ரெண்டும் சேர்ந்து எப்ப யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஸ்கின் டிசீசஸ், ஆர்த்ரைட்டிஸ், ஹெமிப்ளீஜியா, ஸ்ட்ரோக் வந்த உடனே அலோபதி ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் பண்ணி நீங்கள் ஃபிசியோதெரப்பி மட்டும் பண்ணிக்கோங்க வீட்லேயே வச்சு அப்படின்னு அனுப்பிடுறாங்களா, அவங்கெல்லாம் உடனே ஆயுர்வேதம் வந்தால் வித்தின் 2 weeks நம்ம வந்து நல்லா நடக்க வைக்கலாம். ஆயுர்வேதம் அதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, பஞ்சகர்ம சிகிச்சை முறைகள் இருக்குது, இதெல்லாம் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆயுர்வேதம். ஆன்லைனில் பார்த்துட்டு வாங்கவே கூடாது. எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா வீட்டு வைத்தியம் தான் ஆயுர்வேதம், நம்ம மிளகு ரசம்லாம் சாப்பிட்றோம், மஞ்சள் தூள் போட்டு சாப்பிட்றோம், ஆயுர்வேதம் ஆல்ரெடி ஆயுர்வேதத்தை ஃபாலோ பண்ணுறோம், அதே மாதிரி தான் எல்லா ஆயுர்வேதம் மருந்துகளும் அப்படி தான் வாங்கிட்டு வச்சுக்கலாம். ஸோ நம்ம போய் கடையிலே வாங்கிக்கலாம், கவுண்டர் சீட்ஸில் வாங்கி வச்சிடலாம், அப்படி கிடையாது. ஆயுர்வேதம் வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி, இது வந்து ஒரு டீப் தாட் இருக்குது. குமுதம் வியூவர்ஸ்க்கு வணக்கம், நான் உங்கள் தீபக். இன்றைக்கி நம்ம கூட இணைந்து இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வனிதா ஆர் முரளிக்குமார். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இப்போ முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற இங்கிலீஷ் மெடிசன்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்துச்சு நம்ம இதில், அதுமாரி ஆயுர்வேதானா என்ன, ஆயுர்வேதாவில் என்னென்னலாம் அட்வான்ஸ்டாக இருக்குது? ஆயுர்வேதா அப்படிங்கிறது ஒரு பழங்கால மருத்துவம், 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது அப்படிங்கிற குறிப்புகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக 18th century அப்புறம் வந்தது நமக்கு கிடைச்சிது. ஸோ இதில் வந்து எல்லா விதமான மருத்துவமுறைகளும் சொல்லியிருக்காங்க. இதில் அட்வான்ஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் ஆயுர்வேத மருந்துகள்னாவே ஒரு கஷாயம் குடிக்கணும், சூர்ணம் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ அதெல்லாம் மாறி கேப்சூல், சிரப்பு, டேப்லெட் அந்த மாதிரி ஃபார்ம்ஸ் எல்லாம் நிறையா வந்துடுச்சு. இதெல்லாம் அதோடய அட்வான்ஸ்மெண்ட்ஸ். ஆயுர்வேதாவில் எக்ஸப்ட் எமர்ஜென்சிஸ் அண்ட் சர்ஜரிஸ் நீங்கள் வந்து எல்லாமே ஹேண்டில் பண்ணக்கூடிய நிலைமைகள் இருக்குது. இப்போ ரீசெண்ட் சுச்சுவேஷனான கோவிடில் கூட நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் வச்சு நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் செய்யப்பட்டது, இதனால் சைடு எஃபெக்ட்ஸும் நிறைய தவிர்க்கப்பட்டது. நன்றி மேம். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி எந்த அளவுக்கு ஆயுர்வேதாவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு? இன்றைக்கி உலகமே ரிசர்ச் பண்ணிகிட்ருக்க ஒரு டாபிக் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி. அது கோவிடுக்கு அப்புறம் எல்லாருமே சொல்கிறது வந்து இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி வந்து நம்ம நேச்சுரலாக இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். இது உடனே திடீர்னுலாம் வந்துடாது. அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறத வந்து வியாதிக்ஷமத்துவம் அப்படின்னு ஆயுர்வேதத்தில் சொல்கிறாங்க. இது இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் கொண்டு வந்துட முடியாது, ஃப்ரம் த பர்த் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். நீங்கள் பாஷா பாட்டிலெலாம் பார்த்துருப்பீங்க, 8 8 மனுஷன் வாழ்க்கை பிரிச்சுக்கோ அப்படின்னு. அந்த மாதிரி ஆயுர்வேதம் வந்து மனிதருடைய வாழ்க்கையை வந்து 10 10 பிரிக்கிறாங்க. 1 வயசுலேருந்து 10 வயசு, 10 to 20, 20 to 30 அப்படின்னு பிரிக்கிறாங்க. அப்போ அந்த 1 to 10 வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா பால்யாவஸ்தை, சைல்ட்ஹுட் இருக்குது. 10 வயசில் வந்து பால்யாவஸ்தை முடியுது. அதே மாதிரி 10 to 20 வரைக்கும் க்ரோத், விருத்தி நடக்குது. க்ரோத் 20 வயசுக்கு அப்புறம் அந்த க்ரோத் ஸ்டாப் ஆகுது. அதே மாதிரி 30 வயசில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காம்ப்ளெக்ஷன், கலர், லஸ்டர் நம்ம ரொம்ப எங்கே தெரியுவோம், 30 வயசுக்கு அப்புறம் அது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். 40 வயசுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் டவுன் ஆகும். 31st 40 இயர்ஸ் வரைக்கும் நம்மளோட இன்டெலிஜென்ஸ், நம்ம கெப்பாசிட்டி எல்லாமே ஹை லெவலில் இருக்கும். இந்த 40 இயர்ஸில் வந்து அந்த மேதா அப்படிங்கிற நம்மளோட இன்டெலிஜென்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். 41 to 50 நம்ம எதை இழக்கிறோம் அப்படின்னா த்வக், ஸ்கின்ல வந்து ரிங்கிள்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுலாம் வந்து 50 இயர்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகிடும். 51 to 60 எண்ட் ஆகும்போது நம்மளுடைய கண் பவர், நம்மளுடைய பார்வை குறைபாடு, அந்த மாதிரி கேட்ராக்ட் போன்ற டிசீசஸ் வந்து திருஷ்டின்னு சொல்கிறோம், அது இலக்கணம் நம்ம. அதே மாதிரி 61 to 70 அட் த எண்ட் ஆஃப் த 70th வந்து நம்மளுடைய சுக்ரத்துவம் இலக்கணம். சுக்ரத்துவம் அப்படிங்கிறது வந்து ஆயுர்வேதத்தில் ஃபர்டிலிட்டியை சொல்கிறாங்க. ஸோ 70 இயர்ஸ்க்கு மேலே நம்ம செக்ஷுவலி ஆக்டிவாக இருக்க முடியாது. அதே மாதிரி 71 to 80 வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து 80th நம்ம இழக்கிறது வந்து விக்ரம். விக்ரம் அப்படின்னு நிறைய பேர் வச்சுக்கிறாங்க அப்படிங்களா. விக்ரம் அப்படின்னா கரேஜ், நம்மளுடைய கரேஜ் வந்து 80th நமக்கு போயிடும். 81 to 90 கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இழக்கிறது வந்து நம்மளுடைய புத்தி.
யங் ஏஜில் திங்க் பண்ணுமா திங்க் பண்ண முடியாது. நம்மளோட இன்டெலெக்சுவல் ஐடியாஸ் எல்லாமே நமக்கு குறைஞ்சிரும். ஒன்று கிடக்க ஒன்று பேசுறது, இரலவெண்ட்டாக பேசுறது, சண்டேலாம் நிறையா வரும். நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஓல்டேஜ் பீப்புள் வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் என்னவோ பேசிட்டு இருக்காரு அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த 90ல் வந்து நம்மளோட புத்தி இறங்கிடுது. 91 to 100 அப்படி கொஞ்சமாக இறங்கி நம்ம 100th year நம்ம இழக்கிறது வந்து கர்ம இந்திரியங்கள், அதாவது நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து டிட்டோரியேட் ஆகிடும் அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட். இந்த மாதிரி பத்து பத்தா நம்ம மனுஷன் வாங்கல பிரிச்சுக்கிறோம். பட் இதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் எப்படி இருந்தாலும் நமக்கு ஏஜிங்கில் இதெல்லாம் நம்ம இழந்ததே தான் நம்ம தீருவோம். பட் இது அப்போது நம்ம எப்படி ஒரு குவாலிட்டி லைஃப் லீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு 1 to 10 வரைக்கும் நீங்கள் என்ன ரசாயனம் கொடுக்கணும் அப்படின்னு ஆயுர்வேதத்தில் சொல்கிறாங்க. ரசாயனம்ங்கிற கான்செப்ட் தான் இம்யூனிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு கான்செப்ட். இந்த 1 to 10 வரைக்கும் நீங்கள் என்ன எடுக்கணும் அப்படின்னா வசம்பு, ஸ்வர்ணம் இந்த மாதிரி இதெல்லாம் எடுக்க ஆரம்பிக்கணும். இதை வந்து நாங்கள் குழந்தைங்களுக்கு இது ஒரு ப்ராக்டிஸாகவே ஆயுர்வேதத்தில் நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் பண்ணுறோம். அதுக்கு பேர் ஸ்வர்ண பிராஷ்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ராப்ஸ். இந்த ஸ்வர்ண பிராஷ்னம் ட்ராப்ஸ் வந்து பிறந்த குழந்தையிலேருந்து 16 வரைக்கும் நாங்கள் போடுறோம். இம்யூனிட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மந்த்லி ஒன்ஸ் ஆன் புஷ்ய நட்சத்திர டே, அந்த டேயில் மட்டும்தான் இது கொடுத்தா எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு காஷ்யப்ப சம்ஹிதா அப்படிங்கிற ஒரு புக்கில் அந்த டீச்சர் சொல்லியிருக்காங்க. அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் கௌமாரபத்தியம், ஃபாதர் ஆஃப் ஆயுர்வேதிக் பீடியாட்ரிக்ஸ் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ எல்லா குழந்தைங்களுக்குமே அந்த 1 to 10 வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியது வசம்பு, ஸ்வர்ணம், சொன்னாங்க வந்து கோல்டு நெனிஃபார்ம், கோல்டு ட்ராப்ஸ் இதெல்லாமே தைரியமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய 10 இருக்க கொடுக்கக்கூடிய இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஆன்டி ஆக்சிஜன் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ட்ரக்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 நமக்கு 20 நம்ம இழக்க போகிறது வந்து நம்மளுடைய க்ரோத் வந்து 20 ஸ்டாப் ஆகிடும். இந்த க்ரோயிங் பீரியட், 10 to 20 இருக்கிற க்ரோயிங் பீரியடில் நம்ம என்ன அதிகமாக சாப்பிடலாம், நம்ம என்ன அதிகமாக மருந்து பொருட்களாக சாப்பாட்டை தவிர ஆயுர்வேத மருந்து பொருட்களாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து சித்தாமொட்டி, இன்னும் வந்து அமுக்கிறான் கிழங்கு. இது வந்து இன் எனி ஃபார்ம் ஒரு டாக்டரோட வலியுறுத்தலின்படி நம்ம கொடுத்தோம்னா அவங்களுடைய க்ரோத் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ஹெல்தி க்ரோயிங் சைல்டாக அவங்க இருப்பாங்க. இது ஒரு ரசாயன ப்ராப்பர்ட்டி விச் இன்க்ரீசஸ் த இம்யூனிட்டி லெவல் அட் த ஏஜ் ஆஃப் 20 to 30 நம்ம இழக்க போகிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக அட் த எண்ட் ஆஃப் 30 நம்ம இழக்க போகிறது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய காம்ப்ளெக்ஷன், லஸ்டர், நம்மளுடைய இளமை, யங் யூத் அதெல்லாம் வந்து நமக்கு 30 ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதையும் நம்ம எப்படி ப்ரொடக்டிவாக வச்சுக்கலாம் அப்படின்னா 20 to 30 நம்ம யூஸ் பண்ணுறது நெல்லிக்காய். நெல்லிக்காயும் அயன் டேப்லெட்ஸும் நிறையா சாப்பிட்ணும்னு ஆயுர்வேதம் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க அலோபதி டாக்டர்ஸ் தான் அயன் டேப்லெட்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க நம்மளால் நினச்சிட்ருக்கோம். பட் லோக ரசாயனம் அப்படிங்கிறது ஆயுர்வேதத்தில் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம். அதுவும் நெல்லிக்காய் எடுத்துக்கலாம், நம்மளுடைய யூத் மெயின்டைன் ஆகும். அயன் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு நம்மளுடைய யூத் மெயின்டைன் ஆகுங்கிற கான்செப்ட். 31 to 40 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட இன்டெலெக்சுவல் இந்த கெப்பாசிட்டி குறைஞ்சிட்டே அட் எண்ட் ஆஃப் 40 வந்து நம்ம அந்த 40 அப்புறம் நம்ம ரொம்ப நல்லா யோசிக்க மாட்டோம். அதையும் நம்ம எப்படி குவாலிட்டியாக எடுத்துகிட்டு போய் அந்த இதை எப்படி இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா மேதிய ரசாயனம் ஆயுர்வேதத்தில் ஒரு கான்செப்ட் இருக்குது. த ட்ரக்ஸ் விச் ப்ரமோட்ஸ் யுவர் இன்டெலிஜென்ஸ். அதில் வந்து இந்த சங்க புஷ்பி, எஷ்டிமது, எஷ்டிமது அப்படிங்கிறது அதிமதுரம், அதே மாதிரி அஸ்வகந்தா நான் ஏற்கனவே சொன்ன முக்குரா கிழங்கு, குடூச்சி, குடூச்சிங்கிறது சிந்தில் கொடி. இந்த 4 மூலிகைகளையும் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் நல்லா யோசிக்க முடியும், நல்லா கெப்பாசிட்டியில் ஒர்க் பண்ண முடியும், சீக்கிரம் டயர்ட்னஸ் இருக்காது. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க 33 நீங்கள் வச்ச இடம் மறந்துடுது, சாவி வச்ச இடம் மறந்துடுது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாமே நம்ம வந்து நிறைய ப்ரிவெண்ட் பண்ண முடியும். 50 நம்மளுடைய ஸ்கின் ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ நான் 41 to 50 யூ ஷுட் வெரி மச் டேக் கேர் ஸோ தட் அவங்களோட ஸ்கின் ரிங்கிள்ஸ் கூட நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணலாம். இதற்கான மூலிகைகள் ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்ட ரசாயன மூலிகைகள் வந்து பிரங்கராஜ், பாகுச்சி, ஹரித்ரா, மஞ்சள்லாம் டெய்லி உங்களுடைய ஃபுட்டில் எடுத்துக்கிற ஆல்ரெடி நம்மளுடைய டயட்டில் அது இருக்குது. டயட்டில் இல்லாதவங்க கண்டிப்பாக அதை மஞ்சள் சேர்த்துக்கணும், கண்டிப்பாக பிரங்கராஜ், அந்த கரிசலாம் கண்ணி அப்படிங்கிற ஹர்ப்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஸ்கின் ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகிறத கண்டிப்பாக குறைக்க முடியும். இதுக்கப்புறம் நம்மளுடைய 51 to 60 நம்ம இழக்க போகிறது வந்து நம்மளுக்கு கண் பார்வை, கேட்ரக்ட். மோஸ்ட் ஆஃப் த ஸ்கின் டிசீசஸ் நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணணும்னா உங்களுடைய 50 to 60 திரிப்பலா அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பழங்கள், ஹரித்துக்கு, விபித்துக்கு, ஆம்பளைக்கு நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய், இது 3 சேர்ந்து தான் திரிப்பலா. இது நீங்கள் ரெகுலராகவே உங்களுடைய டயட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா பார்வை குறைபாடு, பார்வை சம்மந்தப்பட்ட நோய்கள், 50 நமக்கு வரக்கூடிய அத்தனை நோய்களும் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஆயுர்வேதத்தில் சப்தாமிரத லோகங்கிற டேப்லெட்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நான் இப்போ சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு காமன் ஃபேக்டர்ஸ், இது நீங்கள் டாக்டரோட வலியுறுத்தல் படி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம அதோட வந்து நம்மளோட ரசாயனக்கரம் வந்து 70
முடிச்சது. 70 வயசுக்கு மேலே அவங்க இழக்கக்கூடிய ஃபர்டிலிட்டி குறைபாடாக இருக்கலாம், இதுக்கெல்லாம் வந்து இந்த மெடிசன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்படலை. இது நான் ஒரு ஓவரால் டோட்டலாக ஏஜ் வைஸ் நீங்கள் எடுக்கக்கூடிய ரசாயன மருந்துகள் விச் இம்ப்ரூவ்ஸ் யுவர் இம்யூனிட்டியை நான் உங்களுக்கு வந்து ஒரு கிராஸாக சொல்லியிருக்கேன். ஆயுர்வேதாவில் எந்த அளவுக்கு சிகிச்சைலாம் நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, ஆயுர்வேதாக்கும் அலோபதிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு நான் சொல்லிடுறேன். மக்கள் வந்து கொஞ்சம் உண்மையிலுமே டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இந்த சோஷியல் மீடியா ரொம்ப கன்ஃபியூஸ்டாக தான் இருக்காங்க. இதுக்கு இது போகலாமா, இல்லை வாட்ஸ்அப்பில் வர எல்லா சர்க்குலேஷனையும் பற்றி எல்லாமே ட்ரை பண்ணவங்களும் இருக்காங்க, எங்ககிட்ட வர்றவங்களும் இருக்காங்க. கரெக்டாக கிளாரிட்டியை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆயுர்வேதம் எப்போ யூஸ் பண்ணலாம், அலோபதி எப்போ யூஸ் பண்ணலாம், ரெண்டும் சேர்ந்து எப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து அவங்க ரொம்ப கிளாரிட்டியாக இருந்தாங்கன்னா பெட்டர் ஹெல்த் ஃபார் தெம். நாங்கள் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறதில்ல, நீங்கள் அலோபதிக்கு போகவே போகாதீங்கன்னு நாங்கள் சொல்கிறதே கிடையாது. அலோபதியும் எடுத்துக்கலாம், சில விஷயங்களுக்கு ஆயுர்வேதம் எடுத்துக்கணும், எந்தெந்த விஷயங்களுக்கு ரெண்டும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. எமர்ஜென்சிஸ் அண்ட் சர்ஜரிஸ் இதுக்கு நீங்கள் அலோபதி போயிடலாம். ஆயுர்வேதாவில் வந்து மற்ற எந்த டிசீஸ், ஈவன் எமர்ஜென்சி இல்லாத ஒரு சின்ன புண்ணாக இருந்தால் கூட நீங்கள் ஆயுர்வேதம் எடுத்துக்கலாம். ஸ்கின் டிசீசஸ், ஆர்த்ரைட்டிஸ், ஹெமிப்ளீஜியா, ஸ்ட்ரோக் வந்த உடனே அலோபதி ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் பண்ணி நீங்கள் ஃபிசியோதெரப்பி மட்டும் பண்ணிக்கோங்க வீட்லேயே வச்சு அப்படின்னு அனுப்பிடுறாங்களா, அவங்கெல்லாம் உடனே ஆயுர்வேதாவுக்கு வந்தால் வித்தின் 2 வீக்ஸ் நம்ம வந்து நல்லா நடக்க வைக்கலாம். ஆயுர்வேதாவில் அதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, பஞ்சகர்ம சிகிச்சை முறைகள் இருக்குது, இதெல்லாம் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆயுர்வேதா. நீ டிசார்டர்ஸ், அப்போ வந்து ரொமட்டோட ஆர்த்ரைட்டிஸ்லாம் சொல்கிறோம் பார்த்திங்களா, அதுக்கெல்லாம் வந்து ஸ்டீராய்ட் யூஸ் பண்ணாத ஆயுர்வேத ட்ரக்ஸுக்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா இது நல்ல பெட்டராக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ எக்ஸப்ட் எமர்ஜென்சிஸ் அண்ட் சர்ஜரிஸ் எல்லா கேஸுக்குமே வந்து ஆயுர்வேதம் எடுக்கிறது தான் உத்தமம். மேம், இப்போ ஒரு சில பேர் சொல்கிறாங்க டீ காஃபி அளவோட தான் குடிக்கணும், குடிக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க? ஆகாரம், நித்ர, பிரம்மச்சரியம் மூணு சொல்கிறாங்க ஆயுர்வேதம். இதை வந்து 3 பில்லர்ஸ் ஆஃப் லைஃப், உங்களுடைய டயட் அதான் ஆகாரம், நித்ரா அப்படிங்கிறது ஸ்லீப், பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது உங்களுடைய செக்ஷுவல் லைஃப். இது எல்லாமே இருக்கணும், எல்லாமே அளவோடு இருக்கணும். எக்ஸாவும் தூங்கக்கூடாது, கம்மியாகவும் தூங்கக்கூடாது, எக்ஸாவும் சாப்பிடக்கூடாது, கம்மியாகவும் தூங்கக்கூடாது, ஈவன் இன்க்ளூடிங் செக்ஸ் எக்ஸாவும் போகணும் கம்மியாக போகணும், எல்லாமே ஒரு அளவோடு இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஆயுர்வேதோடைய கான்செப்ட். ஸோ யூ கேன் டேக் டீ காஃபி. ஆயுர்வேதா காலையில் எழுந்திரிச்சு காஃபி குடிக்கிறோம், பட் ஆயுர்வேதா ரெக்கமெண்ட் பண்ணுறது காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரூட்ஸ் சாப்பிட சொல்லிட்டு, ஃப்ரூட்ஸ் தான் இண்டிகேட்டட் ஃபார் குட் லைஃப். மேம், இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்லேயே ஆயுர்வேத மெடிசன்லாம் அவங்களுக்காகவே எடுத்துக்கிறாங்க, யாரையும் ரெஃபர் பண்ணாமல், அது நீங்கள் நல்லா தான் நினைக்கிறீங்களா? அது நான் கண்டிப்பாக ஐ டோன்ட் ரெக்கமெண்ட். கண்டிப்பாக ஆன்லைனில் பார்த்துட்டு வாங்கவே கூடாது. எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா வீட்டு வைத்தியம் தான் ஆயுர்வேதம், நம்ம மிளகு ரசம்லாம் போட்டு சாப்பிட்றோம், மஞ்சள் தூள் போட்டு சாப்பிட்றோம், ஆல்ரெடி ஆயுர்வேதம்னா ஃபாலோ பண்ணுறோம், அதே மாதிரி தான் எல்லா ஆயுர்வேதம் மருந்துகளும் அப்படி தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ நம்ம போய் கடையிலே வாங்கிக்கலாம், கவுண்டர் சீட்ஸ்லேயே வாங்கிக்கலாம்னு நினச்சிக்கிறாங்க, அப்படி கிடையாது. ஆயுர்வேதா வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி, இல்லை வந்து ஒரு டீப் தாட் இருக்கு. எப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜி எல்லாமே வாதம், பித்தம், கஃபம் பேஸ் பண்ணியிருக்கு, நம்மளுடைய பஞ்சமகாபூதங்கள் பேஸ் பண்ணியிருக்கு. பஞ்சமகாபூதங்கிறது உங்களுக்கு தெரியும், ஆகாஷ், பிருத்வி, தேஜஸ், அதே மாதிரி தான் நம்ம பாடியும் மேக்கா இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு ஆயுர்வேத டாக்டரால் மட்டும்தான் மருந்துகள் ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியும். உணவுகள் வேணால் நீங்கள் வீட்டு அஞ்சலப்பட்டிலையும் சாப்பிடலாம், பட் மருந்துகள் அப்படிங்கிறது டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோடு தான் சாப்பிடணும். ரொம்ப நன்றி மேம், நிறைய டவுட்ஸோடு வந்தோம், ரொம்ப இனிமையாக நீங்கள் எல்லாமே அதை விளக்குனீங்க. குமுதம் சார்பாக நன்றி மேம். ஓகே, தேங்க்யூ. 3-3-3-3 போரூர் புரிசுவாக்கம் மூணாவது தாய் வீடு உங்க கடை ரங்கநாதன் ஸ்ட்ரீட் சூப்பர் சரவணாவா? அங்கதான் மூணாவது சூப்பர் சரவணா ஸ்டோர், சூப்பர் ஜுவல்லரி, விதவிதமா நகை பலாமா? சரவணா ஸ்டோர்ஸ், சூப்பர் ஜுவல்லரி.